மக்கள் ஒரு இப்போ சென்னையினுடைய இந்த மாதிரி வட சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகள் பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னாலும் கூட டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அவங்க உடனடியாக கோயம்பேடு தான் போய் வண்டி ஏறுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சார் வந்து நம்ம ஆறுமுகநயினார் சொன்னது போல் மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே போக்குவரத்து சேவையை பயன்படுத்தி கொள்ள கோயம்பேடு ரொம்ப மையப்பகுதியாக இருக்குது, அதனால் பெரிய போக்குவரத்து நெரிசல் கூட ஏற்படல அப்படின்ட்டு சொல்கிறாரு. இனி இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தங்க, இப்போ நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இல்லை கோயம்பேட்டிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ பஸ் ஏறணும் அப்படின்னா அவர் கிளாம்பாக்கத்திற்கு போகணும் அப்படின்னா போகிறதுக்கு உண்டான போக்குவரத்து வசதி இருக்கா சார்? இல்லைங்கிறது தான் சார் மக்களுடைய கவலை. பிரச்சனையே அதுதான் பிரச்சனையே. பொது போக்குவரத்து வந்து எளிமையாக அங்கே பயணம் பண்ண முடியல, தொடர்ந்து பயணம் பண்ண முடியல, தங்கு தடையின்றி பயணம் பண்ண முடியலங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நீங்கள் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு நோக்கி போகும்போது இடதுபுறம் லெஃப்ட் சைடில் இருக்கும், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் இருக்கும். அது தேசிய நெடுஞ்சாலை, அதை கடக்கிறதுக்காக 2022 வந்து ஒரு அரசாணை போடப்பட்டு ஒரு பாலங்களை கட்டுறதுக்கு ஒரு சர்க்கிள் பிரிட்ஜு கட்டுறதுக்கெல்லாம் திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் இன்னும் நடைமுறைக்கே வரலை. ஏன்னா கிராஸ் பண்ணும்போது தேசிய நெடுஞ்சாலை இல்லையா, மக்கள் பாதுகாப்பாக அதை கடக்கணும். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் கூட இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் விரைவாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூட, அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் போடுறதுக்கான அனுமதிக்கு கூட அனுப்பப்பட்டிருக்கிறது. அது அனுமதி கிடைச்சதா இல்லையாங்கிற தகவல் கூட தெரிய வரல. ஸோ இவையெல்லாம் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் எளிமையாக, ஏன்னா சார் இன்னைக்கு பெருமளவில் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் பேர் இது தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னைக்கு வந்து செல்கிறாங்க. ஓகே, அது சொந்த வாகனமாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், அல்லது பேருந்தாக இருக்கட்டும், அல்லது தொடர் வண்டியாக இருக்கட்டும், இப்படி பொது போக்குவரத்துகள்லேயும் தனியார் வாகனங்கள்லேயும் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் பேர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் நகரம் சென்னை மாநகரம். ஸோ நீங்கள் இங்கேருந்து மொத்தமாக அங்கே ஷிப் பண்ணுறது வந்து நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் ஹென்றி, ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் சென்ட்ரல்லிருந்து ஆம்னி பேருந்துகள் கிளம்புனது, எக்மோர்லேருந்து ஆம்னி பேருந்துகள் கிளம்புனது, கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போது எல்லாமே கோயம்பேடுக்கு மாற்றிய போது அப்போதும் இதே மாதிரி எதிர்ப்புகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இதை விட பெரிய எதிர்ப்புகள் அப்போ இருந்ததுன்னு மக்கள் பழகிட்டாங்க. ஆமாம். அதுபோல் பொதுவாக ஒரு 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 டெவலப்மெண்ட்னுடைய அடுத்த பகுதியாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அரசாங்கம் ஒரு 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 திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இந்த மாதிரி எதிர்ப்புகள் வர்றது சகஜம்தான். ஆனால் அந்த சகஜமான எதிர்ப்புகள் தான் இதில் இருக்கா, இல்லை இந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் விசேஷமானதா? இல்லை, இந்த எதிர்ப்புகள் பின்னாடி அரசியல் எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல. உண்மையிலேயே அரசு வந்து அந்த அடிப்படை கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்தலை, அதை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரலை, உருவாக்கப்படலை, அதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கலைன்றது தான் சரி என்னை மாதிரி பொதுமக்களுக்கு வந்து பார்வையாக இருக்குது. நீங்கள் எனக்கு தெரியும் பர்சனலாக 2022 நீங்கள் அந்த சாலையை கடக்கிறதுக்கான அந்த பிரிட்ஜஸ்ஸு, அப்புறம் அங்கே கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கான விஷயங்கள், இப்போ ரவுண்டானாக்கான ஒரு பிரிட்ஜஸ்ஸு, இது எல்லாமே திட்டம் இருக்குது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இருக்குது திட்டம், இருக்குது அரசு ஆணை இருக்குது, ஆனால் நடைமுறை இல்லை. 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது இல்லையா? ஸோ அதனால் என்னை போன்றவர்களுடைய பார்வை என்னென்னா, நிச்சயமாக சென்னையினுடைய பெருநகரம் வளர்ச்சி அடையும் பொழுது இது உண்மையிலே நல்ல திட்டம். நீங்கள் ஆந்திராவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, நீங்கள் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, இப்படி திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, நீங்கள் சென்னையிலிருந்து வெளியேறுவதற்கு, போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு, விரைவாக செல்வதற்கு அந்தந்த பகுதிகளில் நீங்கள் பேருந்து நிலையங்களை உருவாக்கப்பட வேண்டியது வந்து அவசியம்தான், அது தேவையான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 88.52 ஏக்கர், நீங்கள் சதுரடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,95,931 சதுர அடி, மிகப்பெரிய பேருந்து நிலையம். நீ கோயம்பேடு விட அது பெரிய பேருந்து நிலையம், 2-3 லட்சம் பேர் அதிகப்படியாக பெரிய பேருந்து நிலையம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு காலர் சொன்னார், சார் எங்களுக்கு வந்து விமான நிலையத்திலிருந்து வெளியில் வரணும்னா எங்களுக்கு அங்கே வந்து பேருந்து வசதி இருக்குது, அதே போல் விமானங்களில் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது, அந்த மாதிரி இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, வட சென்னை போன்ற பகுதிகளுக்கு, பிற பகுதிகளுக்கு எங்களுக்கு இலவசமாக. இப்போ நீங்கள் டிக்கெட் என்ன பண்ணிட்டீங்க,
கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கான அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன குறைக்க முடியுமோ அந்த கட்டணத்தை குறைச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு குறைக்க வேண்டாம், அதே கட்டணத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆனால் நாங்கள் கோயம்பேடு, அதாவது கிளாம்பாக்கத்திலிருந்து இறங்கின உடனே நாங்கள் கோயம்பேடுக்கு கட்டணம் செலுத்திய அளவுக்கு கட்டணம் செலுத்தி நாங்கள் பயணச்சீட்டு வச்சுருந்தா எங்களுக்கு கனெக்டிங் பேருந்து பஸ் கொடுங்க, அங்கங்கே எங்களுக்கு இலவசமாக அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த பொங்கல் திருவிழாக்கள்லாம் நாங்கள் 1000-2000 ரூபா நாங்கள் வந்து ஏன்னா தினக்கூலிகளாக இருப்பாங்க, மாதம் 10,000-15,000 சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். நீங்கள் மையப்பகுதியில் இங்கே வசிக்கக்கூடியவர்களுக்கு இரவு நேரங்களில் கூட ரொம்ப எளிமையாக கோயம்பேடு போய் ஏறக்கூடிய வகையில் இருந்தது, அப்படி தான் பழகி இருந்தது. ஒரு காலத்தில் கோட்ராண்டை தான் பஸ் ஸ்டாண்டு பாரிஸில் தான் இருந்தது, அப்புறம் கோயம்பேடு கொண்டு போகப்பட்டது, இப்போ 4 இடங்களில் பிரிந்து போக போகிறது. இதுவும் மக்களுக்கு பழகிடும். இதுவும் நீங்கள் எக்ஸ்பான்ஷன் இருக்கு பாருங்கள் சிஎம்டி, அதில் அதுவும் மையப்பகுதியாக தான் நமக்கு தெரிய வரும் இன்னொரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் பொது போக்குவரத்துகளை வந்து நீங்கள் அதிகப்படியாக்கணும், அதுக்கான வசதிகளை வந்து மேம்படுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளில் கூட அடிப்படை வசதிகள் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் கவனத்தில் கொண்டு, ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு இவ்வளோதான் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டு நிறுத்தம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதை விட 4 மடங்கு குறைத்து கொடுத்துருக்காங்க. அது ஆனால் 4 மடங்கு பேருந்து பெருகி இருக்கு, அதெல்லாம் ஏற்புடையது தான். அதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு இந்த சக்திகளை தவிர்த்து பொது போக்குவரத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து மிக சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், பயனுள்ளதா இருக்கும். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேரில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.